இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜிக்ஜாக் ஸ்டிச்சிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு எபிசோடாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜிக்ஜாக் ஸ்டிச்சிங்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து வேலை செய்கிறோம். ஜிக்ஜாக்குங்கிறது வந்து எம்ப்ராய்டிங் மிஷின்லேயே வர்ற ஃபஸ்ட்டு செட்டிங் அது தான். இப்போ இது வந்து குதிரையை தூக்கிறது, இதை தூக்குனா தான் அந்த குதிரையை நம்ம திருப்ப முடியும். எல்லா வேலையும் அதில் தான் செய்யவே முடியும். ஏன்னா கீழே இருக்கிறதுல தூக்க முடியாது. இது வந்து ஸ்டிச்சிங் வந்து பக்கம் தூரம் வைக்கிறது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்தை எல்லாம் வச்சு நம்ம வந்து ஜிக்ஜாக் போட்டுக்கலாம். இது நிறையா சேரி ஒன்று பண்ணுறதுக்கோ ஊட்டி எடுக்கிறதுக்கோ ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு சட்டுக்கு பட்டன் ஹோல் போடுறது. இப்போ நம்ம அந்த இதையும் நம்ம உங்களுக்கு காட்ட போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா சட்டோட ஒரு இது பட்டன் ஹோல் போடுறோம். இது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் இதுக்காக சிரமப்பட்டுட்டு பட்டன் கடைக்கு தான் கொண்டு போய் கொடுத்து அவங்க பட்டன் போடணுங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்னு பார்த்து தெரிஞ்சிட்டிங்கனாலே போதுமானது. இது ஒவ்வொரு பட்டன் ஹோலுக்கும் நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சீம் ரிப்பர் ஊசி, அதாவது ஸ்டிச் பிரிக்கிற ஊசி கடையில் விற்கிது. நம்ம அது வாங்கி நம்ம அது கூட நம்ம அதை மிக்ஸ் பண்ணி பிரிச்சுக்கலாம். வேறு ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ. பட்டன் ஹோல் போட்டோம். அதனுடைய ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லோரும் இதே மாதிரி பார்த்து கற்றுக்குங்க.